தரும்பிலிருந்து வந்திருக்கிறோம், சன்னிதானம் பக்கம். இந்த அரசமத்தில் தான் நெய்த்தேங்காய் உடைப்போம் வருஷம் வருஷம். இந்த வருஷம் செட்டிலாம் போட்டு நல்லா சிறப்பாக இருக்குது சாமி. சாமி சன்னிதானம் எல்லாமே பளிச்சுன்னு நல்லா பல பலன்னு இருக்குது, டீசெண்டாக இருக்குது சாமி. போன வாட்டிலாம் இல்லை சாமி செட்டு, இந்த தாட்டி சூப்பராக இருக்குது சாமி. எல்லாம் எங்கள் பேர் இடமன் சாமி. வணக்கம். நாங்கள் திருநாளா மாவட்டம் வந்திருக்கோம், செய்யாறுலேருந்து வந்திருக்கோம். இது 33வது வருஷம். இந்த வருஷம் வந்து சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் கூட்டத்தை வந்து நிற்க வைக்காமல் சிறப்பாக செய்கிறாங்க. குடிக்க வந்து மூலிகை தண்ணி கொடுறாங்க, பிஸ்கட் கொடுறாங்க. 18வது படியில் சிறப்பாக செய்கிறாங்க. காவல்துறைக்கும் நன்றி சொல்லணும், அவங்களும் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. என்ன இந்த எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் மிகவும் சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு போன வாட்டி வரும்போது 23 hours ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நடக்க முடியாமல் அங்கங்கே உட்கார வச்சுட்டு, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் அங்கே துருக்கிற தண்ணி வச்சு சாப்பிட்டோம். இந்த வருஷம் 2 hours தான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. வேறு ஜாலியாக இருந்தது தரிசனம் பார்க்குறதுக்கு. 18 படியும் தொட்டேன், சாமி தரிசனம் அருமையாக முடிஞ்சுது. இந்த இதே மாதிரி இருக்குன்னுட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் பேர் கேசவன், நான் காஞ்சிபுரத்துல வரேன். இல்லை போன வாட்டி வந்து நம்ம ஐயப்பங்கள் வரும்போது ஷெட்லாம் கிடையாது, இப்போ ஷெட்டு போட்டுருக்காங்க, நல்லாயிருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பசங்கள் பக்தர்கள் எல்லாமே உட்காந்து ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி இன்னொரு கூட்டம் வந்து கம்மி தான், சாமியாக சிறப்பாக பார்க்க முடிஞ்சுது. வருஷம் வருஷம் இதே மாதிரி நல்லாகும். சரி, என் பேர் குமரன், நான் சென்னை மரமநகர்லேருந்து வரோம். போன வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த டென்ட் வசதியெலாம் நிறையா இல்லை, மழையெல்லாம் நிறைய பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்லாம் நிறைய போட்டிருக்காங்க, நிறையா நிழலில் உட்காரத்துக்கு, மழை வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதேமாதிரி கூட்டமும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எங்களை ஈஸியாக சாமி பார்க்குற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். சாமி, நான் சேலம் சாமி. போன தடவை விட இந்த ஒரு தடவை பரவாயில்ல, ஏறி வர்றதுக்கும் சரி கூட்டமும் ஓரளவுக்கு நிறுத்தி நிறுத்தி கரெக்டாக விடுறாங்க. எப்பயுமே விடிய காலத்தால் வந்தால் கொஞ்சம் நிற்காமல் வந்துடலாம். மற்றபடி இப்போ இதுக்கு மேலே கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக வரும். 10-14 மேலெலாம் கூட்டம் அதிகமாக வரும். அப்போ வந்து இந்த ஹேண்டிகேப்பு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு வழி பண்ணி விட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கூட்டம் அதிகமாக்கும் போது அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்மளாலேயே ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல அந்த டைமில். இப்போ பரவாயில்ல, இப்போ இன்னும் போக போக இன்னும் இந்த 10 நாளைக்குள்ளே இன்னும் அதை கொஞ்சம் சிறப்பாக பண்ணால் இன்னும் வரவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். தமிழ்நாடு கரூர் மாவட்டம் பெரிய குளத்து போத்திலேருந்து வர்றோம். நாங்கள் ஒரு 17 வருஷம் வந்துட்ருக்கேன். போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து வர்ற வழியெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தேவஸ்தானத்தில் மேலே படி ஏறுறதுக்குமே சிரமமில்லாத அங்கங்கே பேரிகேட் போட்டு நிறுத்தி விட்றாங்க. ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தோம்னா பின்னாடி இங்கே நிழலுக்காக செட்டு மரம் எல்லாம் இது பண்ணிட்டாங்க, அதுக்காக நிழலுக்காக செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா சாமிக்கும் கொஞ்சம் சிறப்பான வழிபடுத்திருக்காங்க. இன்னும் கும்பல் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.